இப்போ எடப்பாடி பழனிசாமியில் தூங்க முடியல, சனி காக்கா மேலே வர்றோம்னு சொன்னாங்க, ஆனால் சனி பெங்களூர்லேருந்து கார் வழியாக வந்துருச்சுங்கிறான். அவ சொல்கிறான், ஆறு சசிக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உண்மையான ஓடிக்கிட்டே இருங்க, இந்த ரெண்டு பையன் வந்தானாக்க இடையில நான் மூங்கியை போட்டு கீழே தள்ளி விட்டு உட்காந்துக்கிறேங்கிறான். அதில் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், அம்மா 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 போனவனே என்ன செய்வேன் நான் சென்னைக்கு போனவனே அந்த காலில் உளுந்தான் பாரு, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஒரே வாரத்தில் 100 தோப்புக்காரன் போன வைக்கிறான் இல்லையான்னு பாருங்கிறான். இப்போ சனியாக அங்கே வந்துருச்சு. அவங்க அந்த நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி இருக்க, நான் என் வீட்டில் 10 வருஷமாக நாய் வளர்த்தினேன். ஒரு நாள் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக வீட்டு நாய் வளர்த்தினேன், பக்கத்தில் நாய் இறந்து விட்டது, பக்கத்து தெருவில் இருந்த ஒரு நாய் வந்தது, நாய் வந்தபோது வாளாட்டி கொண்டிருந்தது, வாளாட்டி கொண்டிருந்த நாய்க்கு கையில் இருந்த ஒரு சோரை எடுத்து போட்டு என் அம்மா வந்து சொன்னால், ஏண்டா அரிசி விற்கிற நேரத்தில் நாய்க்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கே நம்மளால் தாங்க முடியுமா, விடுமா அது நாய் தான் நம்ம விடுமா, அது நன்றி உள்ள சிவன் சொல்லிட்டு போயிட்டேன். 3 வருடம் கழித்த பிறகு தோழர்களே, 2 மணி என் அண்ணன் நேர் அவர்கள் நடத்திய கூட்டத்திலே பேசிவிட்டு கரூரில் இறங்கி என் குக்குரமாக குக்குரமாக இருக்கிற ஆண்டாங்கோயில போய்கிறேன். கார் இல்லை, பஸ் இல்லை, வண்டி இல்லை, நடந்து போய்கொண்டிருக்கிறேன். ஒத்தையடி பாதை தாண்டினால் என் ஊர், ஒத்தையடி பாதையிலே போய்கொண்டிருக்கிற பொழுது 10 நாய் என்னை சூழ்ந்து விட்டது. 10 நாய் சூழ்ந்து விட்ட பிறகு ஐயோ ஐயோ என்று கத்துகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஓடி வருவதற்கு கண்ணன் இல்லை, என் சத்தத்தை கேட்டு ஓடி வருவதற்கு யாரும் இல்லை. என் சத்தத்தை கேட்ட பிறகு 10 நாயை எதிர்ப்பதற்கு 1 நாய் துணி ஓடி எனக்கு முன்னால் வந்து நின்றது. 10 நாய் ஓடியது, நடந்தே என் பின்னால் வந்தது. வீட்டுக்கு போனேன், லைட்டு போட்டு பார்த்தேன், வாளாட்டி கொண்டிருந்த அந்த நாய் சொன்னது, அன்று பசியோடு வந்த எனக்கு ஒரு கவலை சோறு தந்தாய் என்று, அந்த நன்றி கடனுக்கு உன்னுடைய உயிரையே காப்பாத்தி விட்டேன் என்று ஒரு நாய் சொன்னது. நாய்க்கு இருந்த நன்றி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையே. அவரவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. எனக்கு என்ன பிரச்சனை? உப்ப நானே வேகமா பேசிட்டு போய் ட்ரெயினை பிடிக்கணும்னு எனக்கு பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேகமா போய் சீரியல் பார்க்கணும்னு பிரச்சனை. மோடிக்கு என்ன பிரச்சனை? அமித்ஷாவுக்கு எப்படா தொலைவான பிரச்சனை. அமித்ஷாவுக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்துக்கும் கொரோனா வருது, இந்த மோடிக்கு ஏண்டா வரலன்னு அவருக்கு பிரச்சனை. ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை? இபிஎஸ் எப்படா வீட்டுக்கு அனுப்புறது பிரச்சனை. இபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை? ஓபி முடிவானது என்ன செய்யட்டும்னா, வீட்டில் இரு, தனித்திரு, தனிமையில் இரு, படுத்துரு, பாய போட்டு படுத்துரு, 2 போர்வையை போட்டு போத்திக்கிட்டு இருந்தா. நான் 2 போர்வையை போத்தி 9 மாசமா படுத்தேன், 2 போர்வை கிழிஞ்சதே தவிர இந்த கொரோனா போகவே இல்லை. சரி கொரோனா போகலையே என்னடா செய்யறதுன்னு வேக வேகமா நம்ம தளபதி அறிவித்த அணிநீதியை அதிமுகவை நிராகரிப்போம் என்ற நிகழ்ச்சிக்காக கிளம்பணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு கிளம்பினேன். அந்த நேரம் பார்த்து என் புள்ள, அப்பா எங்க போறீங்கன்னா, ஒன்றும் இல்லம்மா தளபதி அதிமுகவை நிராகரிப்போம் என்ற நிகழ்ச்சியை நடத்தி சொல்லிவிட்டார், அங்க போறேனே. அப்பதான் ஏன் பிள்ளை சொன்னா, அப்பா போகாதேனா? ஏன்னு கேட்டேன். போகாத, நீ கலைஞர் டிவி பார்த்தியானா? பார்த்தேனே. புதிய தலைமுறை டிவி பார்த்தியானா? பார்த்தேனே. சரி தந்தி டிவி பார்த்தியானா? பார்த்தேனே. அதில் என்னமானே? ஒன்றுமில்ல, அதில் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த கொரோனாவை காட்டிலும் பிளிட்டனில் ஒரு கொடிய கொரோனா வந்துருச்சான், அந்த கொரோனா பிளேட்டை பிடிச்சி ஏறி சென்னைக்கு வந்து கல்கத்தா வந்து அதே போல் மும்பைக்கு வந்துருச்சான், மும்பைக்கு வந்த சென்னைக்கு வந்த கொரோனா எடப்பாடி பழனிசாமி அனுப்புற பஸ்ஸில் ஏறி தமிழ்நாடு முழுவதும் வந்துருச்சான், நீங்கள் போகாதீங்க, போனீங்கன்னா சிக்கிக்க வேணாம். அப்போ தான் சொன்னேன், அன்பு மகளே கொரோனா வந்த பிறகு பிரச்சாரத்திற்கு போகாமல் இருக்க முடியாதுன்றேன். ஏனென்று கேட்டால், ஒன்றுமில்லை தமிழ்நாட்டில், ஒன்றுமில்லை பிரிட்டனில் இருந்து வந்த கொடிய கொரோனாவை காட்டிலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்ற கொரோனா உழவிக் கொண்டிருக்கிறது. அந்த கொரோனாவை அழிப்பதற்கு நம்ம போகணுமான்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இப்போ பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றுமில்ல தோழர்களே, இப்போது நம்மளுடைய தோழர்களெல்லாம்
பேசுகிற பொழுது உங்கள் மத்தியில் சொன்னார்கள், எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தளபதி அவர்களுக்கு சவால் விடுகிறார், விவாதம் செய்வதற்கு வருவதாவா என்று சொல்கிறார். நாங்கள் எப்பொழுதும் சிங்கத்தை களத்திலே சந்தித்தவன் திமுக காரனை தவிர உன்னை போல அசிங்கங்களை சந்திப்பதற்கு நாங்கள் வீதிக்கு வர மறுக்கக்கூடியவர்கள். ஒருவேளை உன்னோடு விவாதம் செய்வதற்கு நாங்கள் வருவதற்கு தயாராக இருந்தாலும் எதை பற்றி விவாதம் செய்வாய்? உன்னுடைய ஆட்சியில் ஏதாவது நல்லது நடந்திருக்கிறதா? நல்லது நடந்ததை பற்றி விவாதம் செய்வாய் என்றால் செய்யவில்லை. இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிவியும் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் வருது, எல்லா டிவியிலும் ஒரு விளம்பரம் கொடுத்துட்டான். தலைவர் கலைஞர் டிவியை தவிர சன் டிவி உட்பட எல்லா டிவியும் திறந்து பார்த்தா என்ன சொல்றான், வெற்றி நடை போடுகிற தமிழகமே ஒரு விளம்பரம் வருது. எதுல வெற்றி நடை போட்டிருக்காரு? எடப்பாடி பழனிசாமி, நீ என்ன இந்த நாட்டில் விவசாயிகளை காப்பாற்றுவதில் வெற்றி நடை போட்டிருக்கிறாயா? இல்லை இந்த நாட்டிலே தொழிலாளர்களை காப்பாற்றுவதில் வெற்றி நடை போட்டிருக்கிறாயா? இல்லை நெசவாளர்களை காப்பாற்றுவதில் வெற்றி நடை போட்டிருக்கிறாயா? இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை காப்பாற்றுவதில் வெற்றி நடை போட்டிருக்கிறாயா என்றால் இதிலெல்லாம் அவர்கள் வெற்றி நடை போடவில்லை. எதிலே போட்டிருக்கிறார்கள்? மண்ணிலே ஊழல் செய்வதிலே வெற்றி நடை, அதே போல மடிக்கணினி வாங்கியதிலே வெற்றி நடை, அதே போல ரேஷன் அரிசி கடத்துவதிலே ஊழல் அதிலே வெற்றி நடை, ஆவின் பால் கொள்முதல் செய்ததிலே ஊழல் அதிலே வெற்றி நடை, வாக்கி டாக்கி வாங்கியதிலே ஊழல் அதிலே வெற்றி நடை, நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் அதிலே வெற்றி நடை, உள்ளாட்சி துறையிலே மெகா டெண்டர் விட்டதிலே ஊழல் அதிலே வெற்றி நடை, அதே போல எல்இடி பல்பு வாங்கியதிலே ஊழல். இதில் மட்டும்தான் நீங்கள் வெற்றி நடை போட்டிருக்கிறீர்களே தவிர மக்களுக்கு சேவை செய்தலே வெற்றி நடை போடவில்லை. நீங்கள் தமிழ்நாட்டிலே வெறும் நடை போட்ட ஒரே ஆட்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த ஆட்சியை தமிழ்நாட்டை விட்டு விரட்டுறதுக்கு தான் எங்கள் தளபதி அவர்கள் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. மக்கள் மத்தியில் தளபதிக்கு பெரிய செல்வாக்கு. இன்னும் சொல்ல போனால் ஆளுகின்ற அதிமுக அரசு இந்த நாட்டிலே தளபதி அவர்களுடைய பிரச்சாரத்தை பார்த்த பிறகு மக்கள் அநீதியை அதிமுகவை நிராகரிப்போம் என்ற பிரச்சாரத்திற்கு தளபதி போனார். மக்களெல்லாம் தளபதிக்கு பின்னால் ஓடி வந்தார்கள். எல்லோரும் வந்து அவர் பேச்சை பார்த்து கேட்டார்கள். ஒவ்வொரு கூட்டம் நடக்கிற பொழுது அவர் பேசுகிற ஒவ்வொரு இடத்திலும் மாநாடு போல மக்கள் கூட்டம் வந்தது. அப்பொழுது பத்திரிகை சொன்னது, இதோ பாருங்கள் திமுக தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே 200 இடத்தை கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீரும் என்று எழுதினார்கள். இப்பொழுது தளபதி ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கிறார். உங்கள் தொகுதிகளை தளபதி மு க ஸ்டாலின் என்று தொடங்கியிருக்கிறார். தொடங்கிய பிறகு அந்தந்த தொகுதிக்கு தளபதி போறார். போன பிறகு உடனடியாக என்ன நடக்கிறது என்றால் மக்களுடைய கூட்டத்தை பார்த்த பிறகு அதே பத்திரிகை தான் சொன்னது. என்ன சொன்னது தெரியுமா? இதோ பாருங்கள் கபில் தேவும் டெண்டுல்கரும் ஒரு பாலிலே சிக்ஸர் அடித்தார்கள் என்பது வரலாறு என்றால் தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரே தேர்தலிலே 234 தொகுதியை வேண்டான் தளபதி ஸ்டாலின் என்று வரலாறு படைக்க போறாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எடப்பாடி பழனிசாமினால என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் பார்த்தாக்க ராத்திரி படுக்க போனா கூட கனவுல வந்து யார் மிரட்டுறான்னு கேட்டா முதல்ல மோடி மிரட்டிட்டு இருந்தார், இப்ப வந்து லேடி போய்கிறேன் என்று சொல்கிறேன் தளபதி ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், ஆளை பிடித்தாலும் நீங்கள் கோட்டைக்கு போக முடியாது, வேலை பிடித்தாலும் நீங்கள் கோட்டைக்கு போக முடியாது என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பேசினார். அடுத்த இடத்திலே அடுத்த நாள் அதே இடத்திலே அண்ணன் மணிமாறன் அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்திலே நான் பேசுகிறேன். பேசுகிற பொழுது சொன்னேன், ஓபிஎஸ் அவர்களே எங்கள் தளபதியை பார்த்து இதே இடத்திலே நீங்கள் பேசினீர்கள். என்ன பேசினீர்கள்? ஆளை பிடித்தாலும் தளபதி ஸ்டாலின் கோட்டைக்கு போக முடியாது, வேலை பிடித்தாலும் தளபதி ஸ்டாலின் கோட்டைக்கு போக முடியாது என்று நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். கரூர் முரளி அடக்கத்தோடு சொல்லுகிறேன், இதோ பார் எங்கள் தளபதி ஆளை பிடிப்பார், வேலை பிடிப்பார், ஆட்சியை பிடிப்பதற்காக ஆளை
காலை பிடிப்பார், வேலை பிடிப்பார். ஆனால் உன்னை போல மோடியின் காலை பிடிக்க மாட்டார். எங்கள் தளபதி ஸ்டாலின் என்பதை மறந்து விடாதே என்று சொல்லிவிட்டு வந்தோம். அடுத்து பேச வந்தார் இபிஎஸ் பேச வந்தார். எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப அவர் சொல்றாரு, எத்தனை மேடை ஸ்டாலின் ஏறினாலும் அவரால் ஜெயிக்க முடியாது. அது மட்டுமல்ல, எத்தனை மேடை ஏறினாலும் சரி, எத்தனை நாடகம் வேஷம் போட்டாலும் சரி, எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் சரி, தளபதி ஸ்டாலினால் ஆட்சியை பிடிக்க முடியாதென்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு அடக்கத்தோடு நான் சொல்லுகிறேன், நீ அவதாரம் என்று சொன்ன பிறகு எனக்கு நாவகத்திற்கு வருகிறது, திருமால் 10 அவதாரம் எடுத்ததாக வைணவம் சொல்லுகிறது. மச்சவதாரத்தை எடுத்தான், கூரக அவதாரத்தை எடுத்தான், வாமன அவதாரத்தை எடுத்தான், நரசிம்ம அவதாரத்தை எடுத்தான், வரக அவதாரத்தை எடுத்தான், பலராமன் அவதாரத்தை எடுத்தான், ராம அவதாரம் எடுத்தான், அதே போல பரசுராமன் அவதாரத்தை எடுத்தான், கிருஷ்ண அவதாரம் எடுத்தான், கல்கி அவதாரத்தை எடுத்தான். 10 அவதாரத்திலே அவன் எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் இருக்கிறது அல்லவா. பக்தனான பிரகலாதனை காப்பாற்றுவதற்கு இரணியனுடைய வயிற்றை கிழித்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அண்ணன் எடப்பாடிக்கு சொல்லுகிறேன், எங்கள் தளபதி 10 அவதாரத்தை எடுக்கவில்லை, 1 அவதாரத்தை எடுத்திருக்கிறார். அவதாரத்தின் பெயர் நரசிம்ம அவதாரம். எப்படி இரணியனின் கழுத்தை கிழித்தானோ அதே போல உன் முகத்திலே எங்கள் தளபதி இந்த நாட்டை கிழிப்பதற்கு தயாராயிட்டார். மந்திரி, எங்க ஊர்ல ஒரு மந்திரி வெம்மார் விஜயபாஸ்கர், கரூர்ல பாத்தீங்கன்னா, ஆளை பாத்தீங்கன்னா அண்ட காக்கா மாதிரி இருப்பான். அவன் என்னடா செய்யறான்னு கேட்டாக்க, போய் குதிரை ரசத்தை தொடங்கி வச்சுட்டு வேக வேகமாக வரான். குதிரை ரசத்தை தொடங்கி வச்சவனே புளிய மரத்தில் உட்காந்து ஒருத்தர் கிளிதோசியம் பார்த்துட்டு இருக்கான். கிளிதோசியை பார்த்தவனே பார்த்தவனே கீழே இறங்கி ஓடிப்பி அவன்கிட்ட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சொன்னாரு, யார் அமைச்சர் விஜயபாஸ்கரே, எங்க எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வருவாரா, நான் அமைச்சராக வருவேனா, கிளிதோசியம் பாருங்கன்னா. உடனே கிளி எடுத்து கிளிதோசியத்தை பார்க்க சொன்னே, கிளி வெளியே வருது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எது ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒரு படத்துல வடிவேல் இருப்பான், வடிவேலு கிளிதோசியம், வடிவேலு கிளிதோசியம் பார்க்க போவான். கிளிதோசியத்துல ஒருத்தர் உட்காந்துருப்பான், அவன்கிட்ட சொல்லுவான், நல்ல கிளிதோசியம் பாரியான்வான். கிளிதோசியக்காரன் சொல்லுவான், வாப்பா ஓடி வாப்பா ஓடி வாப்பா, சுடலைங்கிற பேருக்கு ஒரு சீட்டை எடுத்து போடுப்பான்னு சொல்லுவான். உடனே வடிவேலு சொல்லுவான், ஆமாப்பா ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடுப்பா, துப்பாக்கிக்கே போயிடலாமா, இல்ல இந்த ஊர்லயே ஓரஞ்சாரமா இருந்து ஏதாவது தொழில் செய்யலாம், மொத்தத்தில் இந்த ஊர்ல இருக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுப்பா, ராகு காலம் என்ன வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, அந்த ராகு காலத்திலிருந்து தப்பிக்க முடியுமான்னு வடிவேலு கிளிதோசியம் பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் கிளிதோசியம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிளிதோசியம் பார்த்து கொண்டிருக்கிற அமைச்சர்களுக்கு அடக்கத்தோடு சொல்லுகிறேன், கிளிதோசியம் பார்க்க வேண்டாம், கரூர் முரளி புலிதோசியம் சொல்லுகிறேன். இந்த தேர்தலில் என்ன நடக்க போகிறது தெரியுமா? கிளிதோசியம் பார்க்க வேண்டாம், நான் புலிதோசியம் சொல்லுகிறேன். இந்த தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமியும் அவர்களுடைய அமைச்சர்களும் டெபாசிட் இழக்க போவார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமையாக இருக்கிறது. இதை விட்டுட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டு கிளிதோசியம் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க, என்ன காரணம்? கொரோனா வந்துச்சு, கொரோனாவில் எவ்வளவு கொடுமைப்பட்டோன்னு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நானும் ரொம்ப கொடுமைப்பட்டேன். என் ஊர் கரூர் டவுனு, வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க. வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னவனே எங்கள் தளபதி தான் சொன்னார், மக்களெல்லாம் யாரும் வெளியே வராமல் துன்பப்படுகிறார்கள், மக்களெல்லாம் துயரப்படுகிறார்கள், துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்க மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதற்காக ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் தாங்கன்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி தரமாட்டேன்ட்டார். ஏன்னு கேட்டோம், கஜானா காலி, கஜானாவில் பணம் இல்லை, அதனால எங்களால் தர முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். எங்கள் தளபதி சொன்னார், இந்த காலகட்டத்தில் தராமல் எந்த காலகட்டத்தில் தரப்போறீங்க, எல்லாம் குருவிகள் கூட்டில் இருப்பதை போல நாட்டு மக்களும் வீட்டுக்குள் இருக்கிறார்கள், அந்த மக்களுக்கு தாங்கன்னு சொன்னாரு. தரமாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி 1000 ரூபாய் அறிவிச்சாரு ரேஷன் கார்டுக்கு. நீங்களாம் போய் வாங்கினீங்களோ இல்லையோ தெரியாது, சத்தியமா நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னு கேட்டாக்க, அவ்வளவு வறுமை, 8 மாசமா தொழில் கிடையாது, எதுவும் கிடையாது, பேண்ட் சட்டை எல்லாம் போடல, கரவேட்டி கர சட்டை போடல, நேரா ஒரு லுங்கி எடுத்துக்கிட்டு ஒரு பனியில் எடுத்து போட்டுக்கிட்டு தலையில ஒரு துண்டை துச்சுக்கிட்டு நேரா ரேஷன் கடை வாசல் நின்று முரளின் கையெழுத்து போட போனேன். அப்பதான் அந்த அம்மா என்னை பார்த்து கேட்டா, அண்ணா நான் என்னன்னா, நீயுமானா 1000 ரூபாய் வாங்க வந்துட்டேன்னா. நானும் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஆமாமா 6 மாசம் ஆயிடுச்சு, கொரோனா வந்து வேலை இல்லை வெட்டி இல்ல, அதனால 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா ஒண்ணுமான என்ன, 6 மாசம் ஆச்சு நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன், இந்த கொரோனா மட்டும் 12 மாசத்துக்கு இருந்தது, எனக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமியே வாங்க வந்துருவாரு 1000 ரூபாய், நீ மறக்காதமான ஒரே வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். அப்படி நம்ம கஷ்டப்பட்டமே, கஷ்டப்பட்ட பொழுது 1000 ரூபாய் தரவில்லை, 5000 ரூபாய் தரவில்லை, 1000 ரூபாய் கொடுத்தான் பாவி,
आय रूप वांगी वे वीटल पे मराद ना का टू पाता कालिंग बिल अच्छा ऐंडा कालिंग बिल अड़क्रा याटी पाता करंट बिल कड़कें उन्मे सार करंट बिल कड़क वंदेना एडने सर नहीं आय रूप वांगाना वांगे सर सर रोम सन्ोषं सार सर फोन सर कटीना इरूत्र कटे सर सर ये सर वीट कोना इो वार अगर सेवते कामचे वेगम पोना और पेना पेपर एटना कलीचा प्रा वहत वहत சாருனா என்னன்னே ஒண்ணுமில்ல சார் போனதோ 250 தான கட்டினீங்கனா ஆமா 250 தான் கட்டினேனே கூட்டிட்டான் கழிச்சிட்டான் பெருக்கிட்டான் வகுத்துட்டான் ஒரு 150 ரூபாய் வருமாட்ட இருக்குதுன்னு நினைச்சிட்டு நான் சந்தோஷமா உட்கார்ந்திருக்கேன் அடுத்து சாருனா என்னன்னே ஒண்ணுமில்ல சார் நம்ம வீட்ல எத்தனை ஃபேன் இருக்குனா நான் சும்மா சொல்லி தொலைல எனக்கு ரெண்டு ஃபேன் தான் வீட்ல இருக்கு இருந்தாலும் திமுக கொல்கைபரப்பு துணை செயலாளர் அல்லவா என் வீட்ல 5 ஃபேன் இருக்குன்னுட்டேன் ஏசி எத்தனை சார் இருக்குனா என் வீட்ல ஏசியே இல்ல இருந்தாலும் ரெண்டு ஏசி இருக்குதுன்னுட்டேன் அவன் பேனா வெடுத்தான் பிரடுத்தான் திருப்பி கணக்கு போட்டான் 5 ஃபேன் ஒரு 5 ஃபேன் 2 ஏசி ஒரு மிக்ஸி ஒரு கிரைண்டர் ஒரு டிவி சார்னா என்னன்னே ஹீட்டர் இருக்கா சார்னா சத்தியமா இருக்குதுன்னே திருப்பி கணக்கு போட்டான் 5 ஃபேன் 2 ஏசி ஒரு டிவி ஒரு ஹீட்டர் ஒரு மிக்ஸி ஒரு கிரைண்டர் சார்னா என்னன்னே போன தடவை 250 தான் கட்டினீங்கனா ஆமாண்ணே இந்த தடவை சார் நீங்க ஒரு 1250 ரூபாய் கட்டிருங்க சார்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை போயிட்டான் 250 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாயை கொடுத்து விட்டு பின்னாடியே கரண்ட் பில் கணக்கு விட்டு 1250 ரூபாய் நம்மளிடம் வசூல் செய்த ஒரே ஆட்சி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி என்பதை நீங்க மறந்துடக் கூடாது. இப்ப பொங்கலுக்கு வச்சுட்டா 2500 ரூபாய் கொடுத்துட்டான் யாரு எடப்பாடி பழனிசாமி தாங்க முடியல ஓபிஎஸ் நால நேரா போயிருக்காரு ஓபிஎஸ் என்ன இபிஎஸ் யாரு கட் 2500 ரூபாய் வச்ச ஏயா கஜானா காலி ஆயிடுச்சுனா உடனே இபிஎஸ் ஓபிஎஸ் பார்த்து கவலைப்படாத கொடுத்தவனுக்கு எடுக்க தெரியாதன்றிருக்கார் என்னடா எப்படி கொடுப்பேனா போன பொங்கல் போன கொரோனாவுக்கு 1000 ரூபாய் கொடுத்தல ஆமா 1000 ரூபாய் கொடுத்தவனே உடனே கரண்ட் பில் கணக்கெடுக்கிறவனை விட்டு 1200 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டல ஆமா இப்ப 2500 ரூபாய் அறிவிச்சிருக்கேன் ஆமா கொடுக்கறவனுக்கு எடுக்க தெரியும் கம்முன்னு இருக்கான் குழம்பி போய் ஓபிஎஸ் இபிஎஸ் கேட்டிருக்காரு எப்படி சாமி எடுப்பேன் இருக்கார் அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கலை 2500 ரூபாய் இன்றைக்கி அறிவிச்சிருக்கேன் நாளைக்கு எல்லாம் ரேஷன் கார்டிலும் கொடுத்துருவான் நாளா அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாரில் இருக்கிற டாஸ்மார்க் கடையில் இருக்கிற பாரெல்லாம் திறந்து விட்டுருவேன் எல்லா பணம் நம்ம கஜானாவுக்கு வந்துருன்ட்டான் 2500 ரூபாய் கொடுத்துட்டு 2500 ரூபாய் 3000 ரூபாய் பார் மூலமாக விட்டுவன்ட்டான் 8,880 ரூபாய்க்கு உலகத்திலேயே பொங்கலுக்கு 850 ரூபாய்க்கு 3 நாளில் சரக்கு வைத்த மூதேவி ஆட்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் மறக்காதீர்கள் ஓட்டான் அதை வந்து நான் சொன்னாலும் பரவாயில்ல எங்கள் ஒரு தெய்வம் இருக்குது எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு தெய்வம் அந்த தெய்வமெல்லாம் உண்மையாக பேசுது அந்த தெய்வம் சொல்லுது பாரு ஜெயலலிதா சமாதிக்கு வந்துட்டு பார்த்து சுற்றி பார்த்துட்டு ஓபிஎஸ்சி இபிஎஸ்சியும் பார்த்துட்டு எப்படி கட்டியிருக்கீங்க அற்புதமாக அம்மாவுக்கு சமாதி அம்மா உயிரோடு இருந்தால் கூட இப்படி கட்டியிருக்க மாட்டார் அப்படி கட்டிட்டேங்கிறான் பக்கத்தில் இருக்கிறவன் நல்ல வேலை ஜெயலலிதா செத்து போயிட்டான்னு நினச்சான் ஜெயலலிதா உள்ளே இருந்துக்கிட்டு சொன்னான் பாவிகளா நான் உயிரோடு இருந்தால் கட்டியிருப்பீங்களாட்டிருக்கடா செத்துட்டீங்களாடான்னு அவன் சந்தோஷப்படுறான் 2500 ரூபாய் கொடுத்துட்டான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ராசமாங்கிற கிளவியை கூப்பிட்டு இங்கே வானே வந்தா பொங்க வச்சியானே வச்சேண்ணா 2500 ரூபாய் வாங்கிட்டு பொங்க வச்சியானே 2500 ரூபாய் வாங்கிட்டு தான் பொங்க வச்சேனே யாருக்கு பொங்க வச்சேனே முத பொங்க என் வீட்டுக்கு வச்சேன் ரெண்டாவது பொங்க எடப்பாடி ஆட்சிக்கு வச்சேன் அதனால கவலைப்படாதுண்ணா அப்போ தான் கேட்டேன் எப்படி பொங்க வச்சேனே ஒன்றும் இல்லை அடுப்பை எடுத்து வச்சேன் சர்வத்தை வச்சேன் தண்ணி ஊற்றினேன் உலைய வச்சேன் உலைய வச்சு அரிசி போட்டேன் அரிசி போட்டதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டேன் முந்திரி பருப்பு போட்டதுக்கப்புறம் நெய்யை ஊற்றினேன் நெய்யை ஊற்றினதுக்கப்புறம் பாலை போட்டேன் பொங்கலோ பொங்கலோனே முரளி நான் என்னென்ன சந்தோஷமாக சொல்கிறேன்டா என் வாழ்க்கையிலேயாடா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வடக்கு நோக்கி பொங்குச்சுடா அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா தெற்க நோக்கி பொங்குச்சுடா அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேற்க நோக்கி பொங்குச்சுடா இந்த பொங்கல் மட்டும்தான்டா வீட்டில் முரளி சத்தியமா சொல்றேன் கிழக்கு நோக்கி மட்டும் என் பொங்கல் பொங்குச்சுன்னா ஏன்னு கேட்டேன் பொங்கலுக்கே தெரியுதுரா இன்னும் 3 மாசத்துல உதயசூரியன் உதிக்க போகிறான்னு பொங்கலுக்கே தெரிஞ்சிருச்சான்ட்டான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் என்ன பட்டேனே ஒன்றும் இல்லை அப்புறம் இலை எடுத்து போட்டேன் இலை எடுத்து போட்டதுக்கப்புறம் பொங்கலை வச்சேன் பொங்கலுக்கு பக்கத்தில் தேங்காயை வச்சேன் பழத்தை வச்சேன் ஊதுபத்தியை வச்சேன் சூடத்தை வச்சேன் சாம்பிராணியை வச்சேன் ஊதுபத்தியை பொருத்தி பழத்தில் குத்திட்டு சாம்பிராணியை பொருத்தி வச்சுட்டு தேங்காய் எடுத்தேன் சாம்பிராணியில் காட்டிட்டு கையில் வச்சேன் கையில் அருவா எடுத்தேன் தேங்காயை பார்த்து அது எனக்கு தேங்காய் மாதிரியே தெரியலடா எடப்பாடி பழனிசாமி கழுத்து மாதிரியே தெரிஞ்சுதான்ட்டான் அப்புறம் என்ன செஞ்சேனே தேங்காயை பார்த்தேன் கழுத்து மாதிரியே தெரிஞ்சது அருவா எடுத்துட்டு சொன்னேன் நீதான நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டேனே ஆமாம்
நீதானே விலைவாசியை உயர்த்திட்ட, ஆமா நீதானே பஸ் கட்டணத்தை உயர்த்திட்ட, ஆமா நீதானே எடப்பாடி பழனிசாமிக்கு நீதானே மோடிக்கு இன்னும் அடிமையா இருக்கிற, ஆமா தேங்காயை பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி கழுத்தை பார்த்தேன், தேங்காயை பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி கழுத்தை பார்த்தேன், எடுத்தண்டா அருவாவை டப்புன்னு போட்டேன், நான் யாரு மேல என்ன தேங்காய் மேலதான் போட்டேன், எடப்பாடி பழனிசாமி மேல போடலின்ட்டான், உடைச்சிட்டா தேங்காய் வச்சுட்டா. இது தேங்காய் வச்சது இன்னும் இந்த ஊடகங்களுக்கும் தெரியல, இந்த போலீஸ்காரனுக்கும் தெரியல, இவன் இன்னமும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான், உட்காந்துக்கிட்டு ஆட்சி வரும் ஆட்சி வரும்னு எழு சொல்கிறான். எழுதி வைத்துக்கொள் தலைவர் கலைஞரவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற மகுடத்தை சூட்டிய பொழுது, அண்ணா மறைந்த போது 184 இடங்களிலே திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. என் தலைவர் கலைஞரவர்கள் மறைந்த பிறகு எங்கள் தளபதி சந்திக்கிற தேர்தலிலே இந்திய அரசியல் ஜனநாயக நாட்டிலே 100க்கு 100 அல்ல 234க்கு 34 திமுக பெற்றது. வரலாற்றை உருவாக்குவதற்கு எங்கள் தளபதி பாடுபட்டு இருக்கார், உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் உங்களால் ஒன்றுமே தெரியும், ஒன்றுமே பண்ண முடியல. பேசுகிறவங்களாம் சொன்னாங்க, என்கிட்ட பேசுகிற தோழர்கள் பேச்சை கேட்டேன், அதில் ஒரு தோழர் அண்ணாதிமுக அண்ணாதிமுகன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு, நீங்கள் இனிமேல் தயவு செஞ்சு அண்ணாதிமுகன்னு சொல்லக்கூடாது. தலைவர் கலைஞரிடம் போய் சொன்னார்கள், திமுகவுக்கும் அண்ணாதிமுக என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்னவென்றார்கள். அப்பொழுதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், நீதிக்கு பக்கத்தில் ஆ சேர்ந்து விட்டால் அநீதி, அதர்மத்திற்கு பக்கத்தில் ஆ சேர்ந்து விட்டால் அதர்மம், திமுகவிற்கு பக்கத்தில் ஆ சேர்ந்து விட்டால் அது அநீதி அநியாயம் கொண்ட கட்சி என்று அண்ணன் அவர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதைப் போல இனிமேல் நம்மளுடைய மேடைகளிலே அண்ணாதிமுக என்று யாரும் சொல்லக்கூடாது. ஒருவேளை அது அமித்ஷா திமுகவாக இருக்கலாம், அடிமைகளின் திமுகவாக இருக்கலாம், அண்ணாவின் பெயரை சொல்லாதீர்கள். அண்ணாவின் பெயரை சொல்வதற்கு நமக்கு தகுதி இருந்தாலும் அவர்கள் அந்த கட்சியில இரு அந்த கட்சிக்கு பெயர் வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி தூங்க முடியல, சனி காக்கா மேல வரும்னு சொன்னாங்க, ஆனா சனி பெங்களூர்ல இருந்து கார் வழியா வந்துருச்சுங்கிறான். அவ சொல்றான் அரு சசிகலா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உண்மையான ஓடிக்கிட்டே இருங்க, இந்த ரெண்டு பையன் வந்தானாக்க இடையில நானு மூங்கிய போட்டு கீழே தள்ளி விட்டு உட்காந்துக்கிறேங்கிறான். அதுல பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், அம்மா 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 போனவனே என்ன செய்வேன், நான் சென்னைக்கு போனவனே அந்த காலில் உளுந்தான் பாரு, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஒரே வாரத்தில் 100 தோப்புக்காரன் போன வைக்கிறான் இல்லையான்னு பாருங்கிறான். இப்போ சனியா அங்கே வந்துருச்சு அவங்க. அந்த நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி இருக்க, நான் என் வீட்டில் 10 வருஷமா நாய் வளர்த்தேன், ஒரு நாள் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக வீட்டு நாய் வளர்த்தேன், பக்கத்தில் நாய் இறந்து விட்டது, பக்கத்து தெருவில் இருந்த ஒரு நாய் வந்தது, நாய் வந்தபோது வாளாட்டி கொண்டிருந்தது, வாளாட்டி கொண்டிருந்த நாய்க்கு கையில் இருந்த ஒரு சோரை எடுத்து போட்டு என் அம்மா வந்து சொன்னால், ஏண்டா அரிசி விற்கிற நேரத்தில் நாய்க்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன், நம்மளால் தாங்க முடியுமா, விடுமா அது நாய் தான் நம்ம விடுமா, அது நன்றி உள்ள சிவன் சொல்லிட்டு போயிட்டேன். 3 வருடம் கழித்த பிறகு தோழர்களே, 2 மணி என் அண்ணன் நேர் அவர்கள் நடத்திய கூட்டத்திலே பேசிவிட்டு கரூரிலே இறங்கி என் குக்குரமாக குக்குரமாக இருக்கிற ஆண்டாங்கோயிலே போய்கிறேன். கார் இல்லை, பஸ் இல்லை, வண்டி இல்லை, நடந்து போய்கொண்டிருக்கிறேன். ஒத்தையடி பாதை தாண்டினால் என் ஊரு, ஒத்தையடி பாதையிலே போய்கொண்டிருக்கிற பொழுது 10 நாய் என்னை சூழ்ந்து விட்டது. 10 நாய் சூழ்ந்து விட்ட பிறகு ஐயோ ஐயோ என்று கத்துகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஓடி வருவதற்கு கண்ணன் இல்லை, என் சத்தத்தை கேட்டு ஓடி வருவதற்கு யாரும் இல்லை. என் சத்தத்தை கேட்ட பிறகு 10 நாயை எதிர்ப்பதற்கு 1 நாய் துணி ஓடி எனக்கு முன்னால் வந்து நின்றது. 10 நாய் ஓடியது, நடந்தே என் பின்னால் வந்தது. வீட்டுக்கு போனேன், லைட்டு போட்டு பார்த்தேன், வாளாட்டி கொண்டிருந்த அந்த நாய் சொன்னது, அன்று பசியோடு வந்த எனக்கு ஒரு கவலை சோறு தந்தாய் என்று, அந்த நன்றி கடனுக்கு உன்னுடைய உயிரையே காப்பாத்தி விட்டேன் என்று ஒரு நாய் சொன்னது. நாய்க்கு இருந்த நன்றி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையே. நீ என்ன செஞ்சிருக்கணும், நீ ஓட வேண்டாம். அந்த அம்மா ஓடி வர்ற காரில் எம்ஜிஆர்னுடைய அண்ணா கடை அண்ணாவினுடைய ஒடி இருந்துச்சு, அதை கழட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம்ல. நீ ஓடி போய் வரவேற்க வேண்டாம், வந்தா நன்மைன்னு சொல்லியிருக்கலாம்ல. நீ சொன்னையானக்க சொல்லலை. இவெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் தோழர்களே, ஒரே ஒரு வார்த்தை. அதிமுகவில் இருக்கிற தோழர்கள் என்னிடம் வந்து கேட்பார்களானால், 65 பொழுதுகளிலே அண்ணாவினுடைய சென்னாவில் இருந்த தமிழ் காங்கிரஸ் பேரியக்கம் என்று சொல்லப்படுகிற பேரியக்கத்தை இந்த நாட்டை விட்டு விரட்டிய பிறகு கோட்டைகளை கருப்பு சிவப்பொடி கோட்டம்தான் பறந்தது. 50 ஆண்டு காலம் அண்ணா போட்ட எதிர்ப்பு உணர்வின் காரணமாக தமிழ்நாட்டை ஆண்டது திராவிட இயக்கம்தான்.
திராவிட இயக்கத்தை தவிர வேறு எந்த இயக்கமும் வல்லை. நான் அதிமுக தொண்டருக்கு சொல்லுகிறேன், நல்லதோ கெட்டதோ கோட்டைகளை கருப்பு சிவப்பு கொடி பறக்கும். எங்கள் கொடி இல்லை என்றா உன்னுடைய கொடி கருப்பு சிவப்பு அண்ணா படம் போட்ட கொடி பறந்திருக்காது. நல்லதோ கெட்டதோ கோட்டைகளை திமுக ஆளும் கட்சியாக இருந்திருக்காது. இல்லை என்றால் அதிமுக ஆளும் கட்சியாக இருந்திருக்காது. நல்லதோ கெட்டதோ கோட்டைகளை முதலமைச்சராய் என் தலைவர் கலைஞர் இருந்திருக்கிறார். என் தலைவர் கலைஞர் இல்லாவிட்டால் கலைஞரால் அடையாளம் காட்டப்பட்ட எம்ஜிஆர் தமிழ்நாட்டு முதலமைச்சராய் அமர்ந்திருக்கிறார். அந்த இடத்துல யாரு யார் வந்து உட்கார ஆசைப்படுகிறார்? கலைஞர் ஒரு நாள் வீட்டிலே அமர்ந்திருந்தார். அமர்ந்திருந்த தலைவர் கலைஞர் அவர்களை போய் வைரமுத்து அவர்கள் சந்தித்தார். ரெண்டு பேரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். உரையாடி கொண்டிருந்த போது தலைவர் கலைஞரை பார்த்து வைரமுத்து கேட்டாராம், ஐயா என்றாராம், என்னவென்றாராம், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தாரே அதனால் உங்களுக்கு வருத்தம் இல்லையா? எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தாரே உங்களுக்கு வருத்தம் இல்லையா? எம்ஜிஆர் முதலமைச்சராக அமர்ந்தாரே உங்களுக்கு வருத்தம் இல்லையா என்றார். தலைவர் கண்ணாடியை கலட்டிவிட்டு முகத்திலே முகத்தை துடைத்துவிட்டு கண்ணாடியை போட்டுவிட்டு வைரமுத்துவிடம் சொன்னாராம், வைரமுத்து, எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய பொழுது நான் கவலைப்படவில்லை, எம்ஜிஆர் கட்சி ஜெயித்த போது நான் கவலைப்படவில்லை, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது நான் கவலைப்படவில்லை என்றாராம். என்னையா சொல்கிறீர் என்று கேட்டாராம். ஒன்றுமில்லை, என் அருமை நண்பன் தான், உட்ட நண்பன் தான், உரிமைக்குரிய நண்பன் தான், ஒரே தட்டில் ரெண்டு பேரும் சாப்பிட்ட நண்பர்கள் தான், ஒரே கட்டிலே படுத்திருந்த நண்பர்கள் தான், என்னுடைய தாய் அஞ்சுகத்தாய் அவருடைய அம்மா, அவருடைய தாய் என்னுடைய அம்மா என்று இருந்தவர்கள் தான். கட்சியை விட்டவர் போன பிறகு நான் வருத்தப்படவில்லை, இன்னும் சொல்ல போனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் வருத்தப்படவில்லை, என்னுடைய முதலமைச்சரான காலையில் அவர் உட்கார்ந்த போது கூட வருத்தப்படவில்லை என்று சொன்னபோது வைரமுத்து சொன்னாராம், ஐயா நீங்கள் உட்கார்ந்த முதலமைச்சர் நாற்காலியில் எம்ஜிஆர் உட்கார்ந்த பிறகு வருத்தப்படவில்லையா என்றாராம். வருத்தப்படவில்லை என்றாராம். ஏன் என்றாராம்? ஒருவேளை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்காமல் போயிருந்தால், நான் தோத்திருந்தால் அந்த இடத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்கும், அந்த இடத்துக்கு கம்யூனிஸ்ட் வந்திருக்கும், அந்த இடத்துக்கு பிஜேபி வந்திருக்கும். நான் உட்காராவிட்டாலும் அண்ணாவால் உருவாக்கிய என் தம்பி எம்ஜிஆர் உட்கார்ந்தாரே மகிழ்ச்சி என்று சொன்னவர் தலைவர் கலைஞர். நான் கேட்கிறேன், அந்த உரிமையில் அதிமுக தொண்டரே யார் உட்கார துடிக்கிறா? என்ன கணக்கு அமித்ஷா கணக்கு? என்ன கணக்கு மோடி கணக்கு? எப்படியாவது இந்த தேர்தலிலே அதிமுக தோத்து போய்விட்டால் உன்னிடம் ஒரு 40 சீட்டு வாங்கிட்டு 40 சீட்டு வாங்கிட்டு எப்படியாவது ஜெயிச்சிடலாமான்னு அவன் நினைக்கிறான். ஜெயிச்சலாமான்னு நினைக்கிற பிஜேபிக்கு நான் சொல்றேன், நீ தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி வேண்டுமானாலும் அதிமுகவிடம் வாங்கலாம், எத்தனை தொகுதி வாங்கினாலும் தமிழ்நாட்டிலே ஒரு தொகுதி கூட உன்னால் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் எங்கள் தமிழர்கள் அறிவாளிகள், எங்கள் தமிழர்கள் சிந்திக்க கூடியவர்கள், எங்கள் தமிழர்கள் எதை செய்தாலும் அதற்கு ஒரு காரணத்தை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள். இந்த நாட்டில் தமிழ்நாட்டிலே தாமரையை மலர வைக்க கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய தமிழர்கள். ஏனென்றால் ஆகாய தாமரை மலர்ந்தால் அது குலத்திற்கு நட்டம், ஆகாய தாமரை மலர்ந்தால் அது குலத்திற்கு நட்டம், படர் தாமரை மலர்ந்தால் அது உடலுக்கு நட்டம், ஆகாய தாமரை வளர்ந்தால் குலத்திற்கு நட்டம், படர் தாமரை வளர்ந்தால் இது உடலுக்கு நட்டம், மோடி தாமரை வளர்ந்தால் அது தமிழ் நாட்டுக்கே நட்டம் என்பது எங்கள் தமிழர்களுக்கு தெரியும். அவர்கள் உன்னை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இது தெரியாம எப்படியாவது உட்கார்ந்து ஆட்சிபடத்தை எட்டி பிடித்து விடலாம் என்று அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். என்னருமை தோழர்களே, இது அம்பத்தூர் தொகுதி. அம்பத்தூர் தொகுதியிலே திமுக 2 முறை தோத்து விட்டது. 10 ஆண்டு காலம் நாம் ஆட்சியிலே இல்லை என்று என்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் வருத்தப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். ஏன் இந்த நிலை வந்தது என்று கொஞ்சம் யோசித்தார்கள். உங்களுக்கு நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன், இதோ கைதட்டினோம், கூட்டம் கேட்டோம், கைதட்டினோம். அண்ணன் பீட்டர் அல்பன்சனுடைய பேச்சு அற்புதமாக இருந்தது என்று சொல்லிவிட்டு போகக்கூடாது. நீங்கள் வீட்டுக்கு போகிற பொழுது ஒரு சபதத்தோடு போக வேண்டும். என்ன சபதத்தோடு போக வேண்டும் என்றால், தேர்தல் நடைபெறுகிற பொழுது, தேர்தல் முடிவு வருகிற பொழுது, இதோ பாருங்கள் தமிழ்நாட்டில் உதயசூரியன் அம்பத்தூர் தொகுதியிலே அதிக ஓட்டு பெற்றது என்ற ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்று சபதத்தோடு நீங்கள் போகணும். நாங்கள் எல்லாம் போய் எல்லா இடத்துலையும் பேசணும். இப்பெல்லாம் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கான். உங்கள் மெட்ராஸை காட்டிலும் கிராமத்தில் இருக்கிற கிளவி ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க காரணம் பெற்றுன்னு ஒரு ஊரில் பேசுகிறேன். எல்லா கிளவியும் வந்து எல்லா பெண்களும் வந்து உட்காந்துருந்தாங்க. அதில் ஒரு 80 வயசு கிளவி
என் பேச்சை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி இருந்து ஓடி வந்த என் கையை பிடிச்சிக்கிட்டு தம்பின்ச்சு என்னன்னு, நீ சொன்ன மாதிரியே ஓட்டெல்லாம் உதயசூரியனுக்கு போட்டுறேன், நீ சொன்னதை நான் காப்பாத்துறேன், நான் சொல்கிறத நீ காப்பாத்துனுச்சு, எனக்கு திக்குன்னு வாரி போட்டுச்சு. எங்கேயாச்சும் லோன் கீன் நம்மளை கேட்டுருமோ என்னமோ என்னன்னு தெரியலையே, இல்லை இல்லை பென்ஷன் கின்சன் கேட்டு தொலைஞ்சிருமோ என்னன்னு தெரியல, என்ன பாட்டின்னு கேட்குறேன். சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, தம்பி நீ கேட்ட மாதிரி உதயசூரியன் எனக்கு ஓட்டு போட்டுறேன், நீ சொன்னதை நான் செஞ்சுறேன், ஆனால் நான் சொன்னதை நீ செய்யணும்னுச்சு. என்னன்னு, நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுறேன், ஆனால் ஓட்டு போட்ட பெட்டியை நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கணும், அதை முத பார்த்துக்குங்கன்றுச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன் பாட்டின்னு, வே மோடி மோசமானவனா, பீகார்லேயே பெட்டியை தூக்கிட்டானா, தமிழ்நாட்டில் தூக்கிற போகிறானா? அப்பொழுதுதான் சொன்னேன், பீகார் என்பது வேறு, தமிழ்நாட்டிலே அவன் பெட்டியை தூக்க முடியாது. ஏனென்றால் எங்கள் சிங்கங்கள் சேகர் பாபை போல பல சிங்கங்கள் மாவட்ட கழக செயலாளராக இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். பாட்டினி ஓட்ட போடு, உதயசூரியனை வெற்றி பெற வையே. நம்மளுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வணக்கத்திற்குரிய பி கே எஸ் அவர்கள், சேகர் பாபு அவர்கள் வருகை தந்துவிட்டார் உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக என்று சொல்லிவிட்டார். ஆகவேதான் உங்கள் மத்தியிலே நாங்கள் சொல்லுகிறோம், அண்ணன் அவர்களும் வருகை தந்துவிட்டார். பத்தாண்டு காலம் திமுகவினுடைய ஆட்சி இல்லை, பத்தாண்டு காலம் அவர்களுடைய ஆட்சி இருக்காது. நாங்கள் கேட்கிறோம், பத்தாண்டு காலத்தில் என்ன தமிழ்நாட்டில் நீங்கள் செய்தீர்கள், என்ன தமிழ்நாட்டில் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்தீர்கள்? பத்தாண்டு காலம் திமுக ஆட்சி இல்லை, மூணாண்டு காலம் தலைவர் கலைஞர் எங்களிடம் இல்லை, ஆனால் அதிமுக ஆட்சியிலே எவராவது எந்த குடும்பத்திலாவது ஒரு பயனடைந்திருக்கிறார்களா என்றால் பயனடையவில்லை. ஆனால் தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே உங்கள் வீடுகளுக்கு வண்ண தொலைக்காட்சி வந்திருக்கும், வண்ண தொலைக்காட்சியே வராமல் போயிருந்தால் கேஸ் அடுப்பு வந்திருக்கும், கேஸ் அடுப்பே வராமல் போயிருந்தால் உங்கள் இல்லத்திற்கு முதியோர் பென்ஷன் வந்திருக்கும், முதியோர் பென்ஷனே வராமல் போயிருந்தால் சுய உதவி குழுவிலே லோன் அடைந்திருப்பீர்கள், சுய உதவி குழுவிலே லோன் வராமல் போய் உங்கள் வீடுகளில் இருக்கின்ற பெண்ணுக்கு திருமணம் என்றால் 25,000 ரூபாய் பெற்றிருப்பீர்கள், 25,000 வராமல் போயிருந்தால் மாதத்துக்கு 1,000 என்று 6 மாதத்துக்கு 6,000 ரூபாய் பெற்றிருப்பீர்கள், 6,000 கிடைக்காமல் போயிருந்தால் கலைஞர் 7,000 கோடி தள்ளுபடி செய்தாரே அந்த இலவச அந்த கடன் தள்ளுபடியில் பயனடைந்திருப்பீர்கள், ஒருவேளை அதுவும் கிடைக்காமல் போயிருந்தால் உங்கள் வீடுகளில் இருக்கின்ற ஒருவனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தால் அவனை கலைஞர் கொடுத்த காப்பீட்டு திட்டத்திலே காப்பாற்றி இருப்பீர்கள், ஒருவேளை காப்பாற்றாமல் போயிருந்தால் ராத்திரி ஒரு மணிக்கு நெஞ்சு வலையிலே ஐயோ ஆண்டவா காப்பாத்து காப்பாத்து என்று நீங்கள் கதறினால் காப்பாத்த ஆண்டவன் வந்தானா இல்லையா தெரியாது, ஆண்ட தலைவர் கலைஞர் அனுப்பிய 108வது உங்கள் வீட்டுக்கு வந்துச்சா இல்லையா? நாங்க சொல்றோம் இல்ல, நீங்க சொல்லுங்களேன். வா இதே இடத்துல எடப்பாடியை கூட்டியா, ஓபிஎஸ் கூட்டியா, ஜெயக்குமார் கூப்பிட்டியா? உலகத்திலேயே ஜெயக்குமார போல ஒரு ஆளை பார்க்கவே இல்லடா அப்பா. உலகத்தில் ஹெல்மெட் போடாத ஒரே தலைமை அவன் மட்டும்தான். நான் போலீஸ்காரனா பார்த்தா தலைவா ஹெல்மெட்டானு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒருத்தன் வாயா பேசுறார். சசிகலாவுக்கு விளக்கம், முதலகிஸ்ட் இதில் சசிகலா கொடியை கட்டக்கூடாது. ஏன், அவங்க குற்றவாளி, அவங்க திருடி, அவங்க கொள்ளையடிச்சவங்க. ஏண்டா அவங்க கொள்ளையடிச்சா திருடினா கும்மா தியாகம் செஞ்சாங்களா? முதலக்கு ஜெயலலிதா எல்லாம் சசிகலாவை அவமானப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்களே அவர்கள் தலைவியை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதிகம் பேச விரும்பல, நீங்களே நினைக்கலாம் ஒரு மணி நேரமே இப்படிதானே சொல்லிக்கிட்டு இருக்க, அதிகம் பேச விரும்பலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இங்க மாவட்ட கழக செயலாளர் வந்துட்டார், வண்ண தொலைக்காட்சி கொடுத்தார் தலைவர் கலைஞர். ஒரு தோழர் கேட்டார், ஜெயலலிதா மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்களே ஓடுதான்? எங்க வீட்டில் 20 வருஷம் ஆச்சு, இன்னும் வண்ண தொலைக்காட்சி தான் இருக்குது. ஒரு காலத்தில் எங்கள் வீட்டிலலாம் டிவி கிடையாது, நான் கிராமத்துக்கார கணக்கு பிள்ளைங்கிற ஒருத்தர் வீட்டில் தான் டிவி இருக்குன்னு, டிவியை பார்க்க போனால் வெள்ளிக்கிழமை போவோம், முதல் நாள் போனேன் குட் டே பிஸ்கட் கொடுத்து உட்கார சொன்னான், அடுத்த வாரம் போனேன் ஏய் எங்கே வந்தேனா, அதுக்கு அடுத்த வாரம் ஏய் உனக்கு வேலையில் தெரிஞ்சுவோம் அப்படின்ட்டான். வேகத்தோட கோபத்தோட வெளியே வந்து அழுதுகிட்டு எங்கள் அக்காட்டு சொன்னேன், அக்கா என்னென்னு நம்மளாம் தொலைக்காட்சி வாங்க முடியாதா டிவி வாங்க முடியாதான்னு எங்கள் அக்கா அழுதுகிட்டே சொன்ன, முரளி நம்மளாம் அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள், நாமெல்லாம் எப்படிடா டிவி வாங்க முடியும் என்று கேட்டால் இதோ நாடு மெக்காலும் அழுத கண்ணீர், கடவுளுக்கு கேட்டதோ கேட்கவில்லையோ தெரியாது, கலைஞருக்கு கிடைந்தது. கலைஞர் சொன்னார், பங்களாவில் இருக்கின்ற வண்ண தொலைக்காட்சியை ஓலை குடிசைக்கு கொண்டு வந்து சேர்த்த தலைவரின் பெயர் கலைஞர் என்பதாகும். அந்த டிவியில் தான் இப்போ பார்க்குறோம் காற்றின் மொழிகள் ஒரு நாடகம். அந்த அம்மா என்ன பேசுனே தெரியல, ஊமச்சியாக தான் ஒரு அப்படி தான் தெரியுது.
இன்னொரு நாடகம் பாண்டியன் ஸ்டோர் பார்க்குறோம், பாசமலர் பார்க்குறோம், பாரதி கண்ணம்மா பார்க்குறோம், நாம் இருவர் நமக்கு இருவர் பார்க்குறோம், தேன்மொழி பிஏ ஊராட்சி மன்ற தலைவர் பார்க்குறோம். இத்தனை நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாண்டியன் ஸ்டோர்னு ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் சித்ரான்னு ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க, உங்களுக்குலாம் நல்லா தெரியும். 2 மணிக்கு செத்தான், சீஸ் போட்டான். நான் திருநெல்வேலியில் பேசிகிட்டு இருக்கேன், என் பையன் ஃபோன் போட்டு, அப்பா நான் என்னன்னே சித்ரா செத்து போயிட்டான்ட்டான். எனக்கு அதிர்ச்சியாக, என்ன கஷ்டப்படும், சித்ராவா செத்து போயிட்டானே? இல்லைப்பா, பாண்டியன் ஸ்டோர் சித்ரா செத்து போயிட்டாப்பா. அதை சொல்லி தொலைய வேண்டியதாண்டா முத, இதை சொல்லாமல் சித்ரானவனே நான் செத்து போயிருப்பேன்டா, நல்லதோ கெட்டதே அத்தை பொண்ணுடான்னு. அப்படியாப்பாண்ணா, அப்படி அந்த பாண்டியன் ஸ்டோர் அதில் தான் பார்க்குறோம். ஒன்றே ஒன்று, 51 ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், நீங்கள் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே கேள்வி, பாரதி கண்ணம்மாங்கிற நாடகத்தில் கண்ணம்மாவுக்கு வில்லியாக வரக்கூடிய பெண் பேர் என்ன? வெண்பா தானே? எழுதி வச்சுக்கோங்க. எங்க அண்ணன் சேகர் பாபுக்கும் சொல்லுகிறேன், என் அண்ணன் அல்பன்ஸ் அவர்களுக்கும் சொல்லுகிறேன், 51 தொகுதிகளே உதய சூரியன் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதை எவனாலும் தடுக்க முடியாது. ஏண்டா பாரதி கண்ணம்மா நாடகத்துக்கும் உதய சூரியன் ஜெயிக்கிறதுக்கு என்னடா தொடர்புன்னு நீங்க கேட்கலாம். ஒண்ணுமில்ல, பெரிய தொடர்பு இல்லை, சின்ன தொடர்பு தான். பாரதி கண்ணம்மா நாடகத்துல கண்ணம்மாவுக்கு வில்லி வெண்பானே உங்களுக்கு தெரியுதுண்ணா, கண்ணம்மாவுக்கு வில்லி வெண்பானே தெரியுதுண்ணா. தமிழ்நாட்டு மக்களுக்கு வில்லன் எடப்பாடி பழனிசாமி என்பது எப்படி தெரியாமல் போகும் என்பதை மட்டும் சொல்லி, எத்தனை பேர் வந்தாலும் எங்களை வெல்ல முடியாது, எங்கள் கூட்டணி தான் தமிழ்நாட்டு அரசியலிலே வெல்லக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது, எங்கள் பயணம் புறப்பட்டு விட்டது, பயணம் புறப்பட்டுதலே விட்டதிலே 234 தொகுதியிலும் திமுக வெற்றி வருகிற காலகட்டத்திலே, தோழர்களே, மாவட்டங்களிலேயே உதய சூரியனும் கூட்டணி கட்சியும் அதிக தொகுதி வெற்றி பெற்ற மாவட்டம் எந்த மாவட்டம் என்று தளபதி கேட்டால் தமிழ்நாடு சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களிலேயே அனைத்து தொகுதியும் வெற்றி பெற்ற மாவட்டம் பிகே சேகர்பாபு இருக்கிற இந்த கிழக்கு மாவட்டம் அதிக தொகுதியை வெற்றி பெற்றது என்ற வரலாற்றை உருவாக்கி தாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.